Chapter 13, Final Account 2, Exercise Sum Number 14. Following are the ledger balances of Devi as on 31st December 2016. So, this is what we will do. Prepare trading and profit and loss account for the year ended 31st December 2016 and balance sheet as on that date. நமக்கு எப்பவும் க்வெஸ்சன் வந்து ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இங்க நமக்கு லெட்ஜர் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எதுவும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ட்ரையல் பேலன்ஸ்னாலும் லெட்ஜர்ல வர பேலன்ஸ் தான் ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு. சோ எப்படி கொடுத்தாலும் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் ஒரு மாதிரி தான் போடணும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல வரும். சேலரி நமக்கு எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டிராயிங் என்ன பண்ணுவோம், லயபிலிட்டியில கேபிட்டல்ல இருந்து லெஸ் பண்ணுவோம். ஓபனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட், கேபிட்டல் லயபிலிட்டி, சேல்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட், இது கேரேஜ் இன்வர்ட். இன்வர்ட்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் தான், அவுட்வர்ட்னா தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். பேட் டெப்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். குட்வில் நமக்கு அசெட், ஓகேவா? குட்வில் ஏ அசெட்னு சொல்றோம். சோ அது நமக்கு அசெட் சைடுல போடுவோம். அடுத்து சன்றி டெப்டாஸும் நமக்கு அசெட், பர்னிச்சர் அசெட், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கமிஷன் ரிசீவ் பண்ணிருக்கோம், சோ கிரெடிட் சைடுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ். லோன் நமக்கு கடன் லயபிலிட்டிஸ், கேஷ் அட் பேங்க், கேஷ்ல பேங்க், சாரி பேங்க்ல கேஷ் இருக்கிறது அசெட். அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், இது என்னது நமக்கு ஓல்டு ப்ரொவிஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போடுவோம். அடுத்து கீழே பார்த்தோம்னா ஸ்டாக் ஆன் 31st டிசம்பர் 2016 நமக்கு க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங்லயும் போடுவோம், அட்ஜஸ்ட்மெண்ட்லயே அசெட்லயும் போடுவோம். அடுத்து ரைட் ஆஃப் பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது அட்ஜஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போடுவோம். இன்னும் ஒரு பேட் டெப்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ், இதெல்லாம் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஒன் டைம் வரும். இன்னொரு டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அசெட்ல டெப்டாஸ்ல இருந்து லெஸ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மட் படி ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் போடுவோமோ அதை போட்டுடலாம். இப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பார்த்தோம்னா ஃபார்மட் படி 2 ஓபனிங் ஸ்டாக் போட்டிருக்கேன். க்வெஸ்சன்ல ஓபனிங் ஸ்டாக் 6,250 ருபீஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து பர்ச்சேஸ், பர்ச்சேஸும் நமக்கு 35,000 கொடுத்திருக்காங்க. பர்ச்சேஸ் நமக்கு ரிட்டர்ன் இல்லை, ஸோ அப்படி டைரக்டா போட்டுடலாம். அடுத்து எக்ஸ்பென்சஸ் சைட்ல நமக்கு கேரேஜ் இன்வோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடுறோம்னு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, ஸோ டைரக்டா அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. கிரெடிட் சைட்ல நம்ம சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் போடுவோம், க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சைட் ஜாஸ்தி அமௌண்ட் இருக்கு, டோட்டல் பண்ணி இங்க கொண்டு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணதுல நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு 21,250. அடுத்து கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் வைஸா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்ன போடுறதுன்னு பாக்கிங் அக்கௌண்ட்ல போட்டதெல்லாம் நம்ம இப்ப டிக் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் க்வெஸ்சன் வைஸா பார்த்தோம்னா சேலரிஸ், சேலரிஸ்க்கு நமக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ சேலரிஸ் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைட்ல போடலாம். 2 salaries 11,750. அடுத்து சேலரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ், ஓகேவா? பேட் டெப்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, ஸோ மித்ததெல்லாம் போட்டுக்கலாம். கமிஷன் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ் நமக்கு என்னது இன்கம், ஸோ கிரெடிட் சைட்ல போடு. பை கமிஷன் ரிசீவ் 2,750. அடுத்து பேட் டெப்ட்ஸ் போட்டுடலாம். இப்ப பேட் டெப்ட்ஸ் பார்த்தோம்னா சம் உள்ள ஒரு பேட் டெப்ட் 600 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேட் டெப்ட்ஸ் போட்டுடலாம். வெளியில ஒரு ரைட் ஆஃப் பேட் டெப்ட்ஸ் சொல்லிட்டு அடிஷனல் பேட் டெப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி சம்முக்குள்ள இருக்க பேட் டெப்ட்ஸோட இந்த 500 அடிஷனல் பேட் டெப்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். அடிஷனல் பேட் டெப்ட்ஸ் 500 ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா 1,100. அடுத்து பாத்திருக்கோம்னா மேக் அ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் 5% கொடுத்திருக்காங்க. நமக்கு சம் உள்ளயும் ஒரு ஓல்டு ப்ரொவிஷன் இருக்கு, இது நமக்கு நியூ ப்ரொவிஷன். சோ இந்த நியூ ப்ரொவிஷன் 5% நம்ம டெப்டாஸ்ல கண்டுபிடிப்போம். ஆனா என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி டெப்டாஸ் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு தான் கண்டுபிடிக்கணும். சோ சன்றி டெப்டாஸ் நமக்கு 20,500, அதுல இந்த 500 லெஸ் பண்ணா 20,000. அந்த 20,000ல தான் நம்ம இப்ப 5% கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த 20,000ல நம்ம 5% கண்டுபிடிச்சா நமக்கு நியூ ப்ரொவிஷன் 1,000 பிளஸ் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் 1,000. சோ நியூ ப்ரொவிஷன் 1,000 ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா 2,100. அடுத்து என்ன பண்ணணும்னா நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா ஓல்டு ப்ரொவிஷனை லெஸ் பண்ணிடணும்.
இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது நம்ம தனியா போட போறோம். ஓகேவா? அது இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது போட போறோம். சோ இங்க பார்த்தனா ஓல்ட் ப்ரொவிஷன் நமக்கு 2500 கொடுத்திருக்கு. இப்ப பாருங்க ஓல்ட் ப்ரொவிஷன் 2500 லெஸ் பண்ணனும். சோ நமக்கு இங்க 2100 க்கு நம்ம லெஸ் பண்ண வேண்டியது 2500. நமக்கு ஆன்சர் மைனஸ்ல வர கூடாது. சோ இந்த மாதிரி நமக்கு வந்துச்சுனா என்ன பண்ணனும்னா ஒரு பென் ஸ்கேல வச்சு இது ஃபுல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணிரணும். ஒரு பென்சிலை வச்சு ஃபுல்லா இந்த பேட் டெப்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, இது ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நம்ம இதெல்லாமே டெபிட் சைட்ல போட்டிருப்போம். இப்ப நமக்கு இந்த மாதிரி ஓல்டு ப்ரொவிஷன் ஜாஸ்தி அமௌண்ட் வந்து லெஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி அடிச்சுட்டு இது நம்ம இப்ப கிரெடிட் சைட்ல போட போறோம். கிரெடிட் சைட்ல தலைக்கீழா போடணும். ஃபர்ஸ்ட் ஓல்டு ப்ரொவிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே போடுவோம். சோ இப்ப எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். சோ இப்ப கிரெடிட் சைட்ல நான் போட்டிருக்கேன். கிரெடிட் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப ஜாஸ்தியான அமௌண்ட் ஓல்டு ப்ரொவிஷன். சோ அதை மேல போட்டுடணும். மேல போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா இங்க பேட் டெப்ஸ், அடிஷனல் பேட் டெப்ஸ், நியூ ப்ரொவிஷன். சோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த ஓல்டு ப்ரொவிஷன்ல இருந்து மைனஸ் பண்ணிடணும். சோ அதே ஃபார்மட் தான். இது நமக்கு ஜாஸ்தி இருக்கிறதால இதை மேல போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுல இருந்து லெஸ் பண்ணிக்கணும். ஆன்சர் என்னமோ நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஓல்டு ப்ரொவிஷன் மேல போட்டு இது 600, 500, இது 1000. சோ இதை நம்ம ஆட் பண்ணனா 2100. இப்போ இதை நம்ம லெஸ் பண்ணனா நமக்கு 400 கிடைக்கும். அதே அமௌண்ட் தான், ஆனா நமக்கு மைனஸ்ல வராது. சோ இந்த மாதிரி சம்முக்கு இப்படிதான் போடணும். அடுத்தது டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ். சோ இதுவும் நமக்கு டெப்டாஸ் சம்பந்தப்பட்டது. இந்த 2% கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு பிஃபோரா ப்ரீவியஸா என்னெல்லாம் பேட் டெப்ட் சம்பந்தப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் எல்லாம் லெஸ் பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். இப்ப சன்றி டெப்டா 20,500ல இந்த பேட் டெப்ஸ் அமௌண்ட் 500 லெஸ் பண்ணா 20,000. அந்த 20,000ல நம்ம இந்த நியூ ப்ரொவிஷன் 5% கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா 1000, அந்த 1000 லெஸ் பண்ணிட்டா நமக்கு மிச்சம் இருக்க அமௌண்ட் 19,000. இந்த 19,000ல தான் நம்ம இப்ப 2% கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த 19,000ல நம்ம இப்ப 2% கண்டுபிடிச்சா நமக்கு வர அமௌண்ட் 380. சோ அதை நம்ம டெபிட் சைட்ல 2 டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் 380 போடணும். அடுத்து ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் நான் போட மறந்துட்டேன். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 3002. சோ ஃபைனலா எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போட்டாச்சான்னு செக் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிடலாம். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் பண்ணதுல நமக்கு இந்த சைட் ஜாஸ்தி அமௌண்ட் கிடைச்சது. அதை இங்க கொண்டு வந்து லெஸ் பண்ணதுல நெட் ப்ராஃபிட் நமக்கு 9020 ருபீஸ் கிடைச்சிருக்கு. அடுத்து பேலன்ஸ் ஷீட் போட போறோம். இப்போ பேலன்ஸ் ஷீட் ஃபார்மட் படி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் போடணும்னு சொல்லியிருக்கேன். சம்முள்ள கேபிட்டல் நமக்கு 50,000 கொடுத்திருக்காங்க. அது கூட நெட் ப்ராஃபிட் கிடைச்சா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண உடனே நமக்கு சம்முள்ள டிராயிங்ஸும் கொடுத்திருக்காங்க. டிராயிங் இருந்தா கண்டிப்பா நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ண அடுத்த ப்ராசஸ் நம்ம டிராயிங்ஸ் லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணதுல நமக்கு அவுட்டர் காலம்ல 54,250 கிடைச்சிருக்கு. கேபிட்டல் நம்ம போட்டாச்சு, டிராயிங்கும் போட்டாச்சு. சோ அடுத்ததா நம்ம அசெட்ல குட்வில் போடணும். குட்வில் அப்படின்றது பிசினஸோட ஒரு நற்பெயர் அப்படி சொல்லுவாங்க. அதை நம்ம அசெட்டா தான் ட்ரீட் பண்ணுவோம். சோ குட்வில் ஃபர்னிச்சர் கேஷ் அட் பேங்க் ஃபர்ஸ்ட் போட்டு குட்வில் ஃபர்னிச்சர் கேஷ் அட் பேங்க் போட்டாச்சு. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல போட போறோம். நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட், க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட்டோம். இப்ப அசெட்லயும் போட்டு க்ளோசிங் ஸ்டாக் 5,800. அடுத்து நம்ம லாஸ்டா இப்ப டெப்டாஸ் போட்டுக்கலாம். சன்றி டெப்டாஸ் நமக்கு க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க 20,500. சோ இதுல இருந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்ப லெஸ் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் 2 times போடுவோம் இல்லையா, ஒரு டைம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போட்டோம். இப்ப செகண்ட் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுவோம். க்ளோசிங் ஸ்டாக் போட்டாச்சு. இது ரைட் ஆஃப் பேட் டெப்ட்ஸ் 500. இது நம்ம டெப்டாஸ்ல இருந்து லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணதுல நமக்கு 20,000 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் 5%. நம்ம ஆல்ரெடி இந்த 5% கண்டுபிடிச்சதுல 1,000 ரூபீஸ் வந்துச்சு. சோ அந்த 1,000 லெஸ் பண்ணி நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 1,000 லெஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது லாஸ்டா இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் 2%. நம்ம இந்த 2% கண்டுபிடிச்சது 380 ரூபீஸ். சோ இதெல்லாம் நம்ம லெஸ் பண்ணி நமக்கு ஃபைனலா 18,620 கிடைச்சிருக்கு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அசெட்ல போடும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் தான் டெப்டாஸ்ல லெஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம எவ்வளவு அமௌண்ட் கண்டுபிடிச்சோமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் லெஸ் பண்ணணும். சோ இப்ப க்வெஸ்சன்ல செக் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா லோன் இருக்கு கிரெடிட் சைட்ல போடுறதுக்கு. சோ லோனையும் கிரெடிட் சைட்ல போட்டாச்சு. இப்ப க்வெஸ்சன் வைஸா எல்லாம் போட்டாச்சான்னு செக் பண்ணி
பாத்தீங்கனா டிக் பண்ணி இருக்குது எல்லாமே நம்ம போட்டாச்சு சோ லோனும் போட்டாச்சு சன்ரி டெப்டாஸும் போட்டாச்சு old bad debts வந்து profit and loss accountல தான் போடணும் ரெண்டு தடவை போடக்கூடாது adjustmentல இருக்குறது மட்டும் தான் ரெண்டு தடவை சோ ஃபைனலா எல்லாமே நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சோ இங்க நமக்கு டோட்டல் பண்ணதுல 98520 இங்க நமக்கு 520 அமௌண்ட் ஓகேவா சோ ஒரு தடவை போடும்போது கேர்ஃபுல்லா போடணும் இங்க நமக்கு 98520 ரெண்டு சைடுமே நமக்கு டாலி ஆயிருக்கு சோ இந்த சம்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு லாஸ்டா மைனஸ் பண்ணும்போது ஓல்ட் ப்ரொவிஷன் நமக்கு அதிகமான அமௌண்ட் இருந்துச்சுனா ஒரு பென்சில் வச்சு இப்படி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு கிரெடிட் சைடுல அதே ப்ராசஸ் அப்படியே தலைக்கீழா போட்டுடணும் ஓகேவா இதுல இது மட்டும் தான் நமக்கு